ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமே சொல்லலாம். மெடிக்கல் ரவுண்ட் டு கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது நிறைய பேர் வந்து கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும் சொல்லலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் டூவில் சீட்ஸ் எங்கெங்கே இருந்து வரும் சொல்லிட்டு இது பேசிக்கான விஷயம். இதை முதல் பார்த்துட்டு போனால் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாட் ஜாயின் டு த அலாட்டட் காலேஜஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து காலேஜ் சீட்ஸ் வந்து அலாட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேறு கோர்சஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து ஐஐடி, நிறைய பேர் வந்து அந்த காலேஜை வந்து விசிட் பண்ணாமல் கொடுக்குற டைமுக்குள்ளே போனாங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து ரவுண்ட் டூக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. இது ஒரு நல்ல அட்வான்டேஜான விஷயம் தான் சொல்லலாம். இது நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாதுன்னே சொல்லலாம். செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா சரண்டர் சீட்ஸ், அது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 132 ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் வருதுன்னே சொல்லலாம் ரவுண்ட் டூ கவுன்சிலிங்க்கு. இதுவும் ஒரு அட்வான்டேஜான விஷயம் தான் சொல்லலாம். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூலி கிரியேட்டட் சீட்ஸ். நியூலி கிரியேட்டட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொன்னோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியில் வந்து 100 சீட்ஸ் வந்து ரவுண்ட் டூக்கு வருது. அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து இன்னும் வந்து சென்னையில் இருக்க முத்துக்குமரன் காலேஜ் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவில், அதுவும் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இந்த சீட்ஸ் வருதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் வந்து ரவுண்ட் டூவை அட்டன் பண்ணலாம்ன்றது தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட் ஒன்ல வந்து ரவுண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில பேர் வந்து சீட் போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அவங்களுக்கு வந்து வேற காலேஜ் வேணும் விருப்பப்பட்டால் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டூல வந்து அவங்க கலந்துக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ரீ அலாட்மெண்ட். ஏற்கனவே அலாட் ஆன ஒருத்தவங்களுக்கு வேறு ஒரு அலாட்மெண்ட் வரதுனால தான் ரீ அலாட்மெண்ட்டே சொல்லலாம். ஏன்னா பெட்டரான காலேஜை அவங்க எதிர்பார்க்கலாம் நிறைய பேர். அதனால் வந்து ரவுண்ட் டூன்னு ட்ரை பண்ணுவாங்க, அதுதான் நீங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன வந்து எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சில காலேஜுக்கு போயிருப்பாங்க, அந்த காலேஜோட அட்மிஷன் ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் அவங்க ஃபீஸ் வந்து பே பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபீ ரெசிப்ட் கேட்குறாங்க. அதே மாதிரி போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் காலேஜ். போனஃபைட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்ககிட்டருந்து எந்தெந்த சர்டிஃபிகேட் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்கன்னே சொல்லலாம். அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கலாம், அது இல்லாமல் போனஃபைடும் வாங்கலாம், உங்களோட விருப்பம்னே சொல்லலாம். இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தால் தான் ரவுண்ட் டூவில் வந்து நீங்கள் கலந்துக்க முடியுமே சொல்லலாம், ரவுண்ட் ஒனில் காலேஜ் எடுத்தவங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒனில் வந்து இந்த காலேஜ் தான் வேணும்னு கேட்டிருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே கிடச்சிருக்காது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்கன்னே சொல்லலாம். டபிள்யூஎல்னு வரும், வெயிட் லிஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே கிடச்சதில்லை, அவங்க வந்து ஃபீயும் பே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து அவங்க ஃபீ பில் எடுத்துகிட்டு வரத்தாலே சொல்லலாம், நோ ப்ராசஸிங் ஃபீ எடுத்துகிட்டு வரத்தாலன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெசிப்ட் வந்து அவங்க கேட்குறாங்க, அந்த கவுன்சிலிங்கோட ஃபீ வந்து அவங்க கட்டியிருப்பாங்க, அந்த ரெசிப்ட் அவங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லலாம். அப்புறம் வந்து டியூஷன் ஃபீ வந்து கட்டி டிடி வந்து அவங்க இன்னும் கட்டலை ரவுண்ட் ஒனில். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்ட் டூவில் வந்து கட்டுறதுக்கு அந்த டிடி எடுத்துகிட்டு வரணுமே சொல்கிறாங்க. அதே மாதிரி போனஃபைட் சர்டிஃபிகேட், அவங்க வந்து வேறு எதுனா காலேஜ் இப்போ ஆர்ட்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியரிங் அந்த மாதிரி போய் சேர்ந்தாங்கன்னா எதுக்கும் சேஃபுல்லாக கலந்துருக்கு வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டூ அன்அட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் நாட் அட்டன் மாப் அப் ரவுண்ட். இது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, நீங்கள் ரவுண்ட் டூ அட்டன் பண்ணாமல் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அதுக்கப்புறம் வர எந்த ரவுண்டுமே அட்டன் பண்ண முடியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயமே சொல்லலாம். ரவுண்ட் டூ அட்டன் பண்ணேன்னா எந்த ரவுண்டுமே அட்டன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து மாப் அப் ரவுண்ட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட், அதை நம்ம நேற்று வீடியோ போட்டோம். அதுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே அட்டன் பண்ண முடியாதுன்னே சொல்லலாம். அதனால் நீங்கள் ரவுண்ட் டூ வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்து அட்டன் பண்ணுங்கனே சொல்லலாம். ரவுண்ட் டூ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து சில பேர்லாம் ரவுண்ட் டூ வருவாங்க, கம்மி ரேங்க் இருக்கவங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா நியூ கேண்டிடேட்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஃபீயை ஒன்றும் பே பண்ணியிருக்க மாட்டாங்க, அதே மாதிரி டியூஷன் ஃபீயும் ஒன்றும் பே பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ரெண்டுத்தோட டிடியும் அவங்க வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ரவுண்ட் டூக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்றதுக்கு இதுதான் உங்களுக்கு சாம்பிள்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்றது முக்கியமான விஷயம். இவங்களாம் வந்து நீங்கள் தயவுசெய்து ரவுண்ட் டூ அட்டன் பண்ண தேவலன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல் கேட்டகரி கேனாட் அட்டன் ரவுண்ட் டூ. என்ன யார் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குலாம் பார்த்தீங்கன்னா சில கோட்டாஸ் வந்து ஒதுக்குவாங்க, அவங்களாம் வந்து ரவுண்ட் டூவில் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வர முடியாது ரவுண்ட் டூக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களும் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வருவாங்க, அவங்களாலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் டூ அட்டன் பண்ண முடியாது. இவங்களாம் வந்து தயவுசெய்து ரவுண்ட் டூக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க. நீங்கள் வேறு எதுவும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்னே சொல்லலாம், ரவுண்ட் டூ உங்களுக்கு கிடையாதுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்சிசி ரவுண்ட் டூ ஜாயின்ட் கேன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது எம்சிசி ரவுண்ட் டூ. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏம்ஸ் ட்ரிப்பர் அந்த மாதிரி இது பண்ணிட்டுருப்பாங்க, அதனால் அவங்களாம் வந்து அட்டன் பண்ண முடியாதுனே சொல்லலாம். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஒன் ஆப்ட் அவுட் கேட்டகரி கேன் நாட் கிளைம் அகெயின். இதுதான் முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒனில் காலேஜ் கிடைச்சும் எனக்கு அந்த காலேஜ் வேணாம்,
நீங்க அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். அந்த வருஷத்துல நீங்க எந்த ரவுண்டுமே அட்டன் பண்ண முடியாதுன்னே சொல்லலாம். ஏன்னா நீங்க உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சும் நீங்க அந்த வேணான்னு சொல்லிட்டு போறதுனால அது மாதிரி சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது வந்து அந்த வந்து இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த காலேஜ் வேணும்னு சொல்லிட்டு கிடைக்காம இருந்தால் அவங்க தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வருவாங்க. உங்களுக்கு கிடைச்சி நீங்க வேணான்னு சொன்னதுனால உங்களாலையும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டூவை அட்டன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து லைவ் போட போகிறோன்னே சொல்லலாம். இன்றைக்கி ஈவினிங் 5:00 வந்து லைவ் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரி கொஷின்ஸ் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கேட்டிங்கன்னா அப்பயே பார்த்தீங்கன்னா லைவ்லேயே நாங்கள் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு செஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோமே சொல்லலாம். லைவ் செஷன் 5 PM உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கனே சொல்லலாம். அதில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் சேட்டில் கேளுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாருக்குமே கொடுப்போம்னே சொல்லலாம். எல்லாருக்கும் அதில் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து நாங்கள் உங்களுக்கு அதில் லைவில் சொல்லாமல் இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவ் போடும்போது உடனே வந்து அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லலாம். 5:00 இன்றைக்கி ஈவினிங் 5:00 வந்து லைவ் இருக்குது. மறக்காமல் வந்து பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்